அனைவருக்கும் வணக்கம். இது கதைகளின் டைரி. நான் பூமா கௌரிசங்கர். இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறது நான் எழுதின மற்றும் ஒரு சிறுகதைய. வாங்க சிறுகதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் இதயம். வருடம் 2011. நான் தினமும் ஒரு லோக்கல் ட்ரெயினை பிடிச்சு குரோம்பேட்ல இருந்து தாம்பரத்துக்கு போறது வழக்கம். காலையில 7:30 ட்ரெயினை பிடிச்சிருவேன். அப்பதான் நான் நர்ஸா வேலை செஞ்சிட்டு இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக சரியா இருக்கும். அதே மாதிரி ஒரு நாள் நான் ட்ரெயினை பிடிச்சு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறின போது அவளை பார்த்தேன். ஒரு கார்னர்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு கருப்பு பைய தன்னோட மடி மேல வச்சிட்டு இருந்தாங்க. கையில ஒரு புக்கு. அந்த புக்கை பேஜ திருப்பிட்டே அதை படிச்சுட்டே இருந்தாங்க. அந்த புக்கோட கவரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். என்னது இந்த புக்கு இவங்க கையில அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. அவங்க ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு கருப்பு நிற சேலைய கட்டியிருந்தாங்க. ரொம்பவே வளர்த்தியா ஹைட்டா இருந்தாங்க. அவங்க கிட்டே இருந்து என்னோட கண்ணை எடுக்கவே முடியல. அவங்க கூட இன்னொரு லேடி கூட இருந்தாங்க. ஆனா அவங்க இவங்களை விட கொஞ்சம் வயசானவங்களா எனக்கு தெரிஞ்சாங்க. அவங்க பக்கத்துல போய் அவங்களுக்கு எதிர்க்க போய் உட்கார்ந்த அவங்களுடைய குரல் ரொம்பவே தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருந்துச்சு. அவங்களுடைய கதைய பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதோ அவங்களுடைய கதைய அவங்க சொல்றது போலவே உங்ககிட்டயும் சொல்றேன். என்னுடைய பேரு அருண். ஆமா, நான் பிறந்தப்ப என்னுடைய அப்பா அம்மா எனக்கு வச்ச பேரு அருண். நான் ஒரு சின்ன கிராமத்துல தஞ்சாவூர் பக்கத்துல பிறந்தேன். என் குடும்பம் ஒன்றும் ரொம்ப பணக்கார குடும்பம் எல்லாம் இல்லை. ரொம்பவே சாதாரண குடும்பம்தான். நான் தான் எங்க அப்பா அம்மாக்கு மொதல் பையன். ஒரு நாளைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எங்க வீட்டுக்கு வந்தேன். அன்னைக்கு நடந்த பரீட்சையில நான் தான் மொதல் ரேங்க். நான் வீட்டுக்கு வந்த உடனே என்னுடைய ரூமுக்குள்ள போய் அங்க ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும். அது முன்னாடி நின்னுக்கிட்டு என்னுடைய தங்கச்சியினுடைய கபோர்டிலிருந்து எனக்கு பிடிச்ச செவப்பு கலர் லிப்ஸ்டிக் எடுத்து என் உதட்டில் பூசிக்கிட்டேன். அந்த கண்ணாடியை பார்த்து நானே எனக்குள்ள பேசிக்கிட்டேன். இதோ பாரு அருண், நீ ஒரு நாள் அருணாவா மாறுவ. இந்த ஊரிலேயே மிகப்பெரிய ஹார்ட் சர்ஜனாவும் நீ வரப்போற. இதோ இன்னைக்கு உன்னை கிண்டலும் கேலியும் செஞ்சிட்டு இருக்கிற உன்னோட கிளாஸ் பசங்க எல்லாம் ஒரு நாளைக்கு உன்னோட ஆட்டோகிராஃப் வாங்க லைன் கட்டி நிக்க போறானுங்க அப்படின்னு எனக்குள்ளேயே நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. அப்பதான் நான் திரும்பி பார்த்தேன். என் ரூம் கதவை நான் தாழ் போடவே இல்லை. ரொம்ப பயத்தோட வெளியே வந்து பார்த்தா நான் பயந்த மாதிரியே நடந்துச்சு. என்னுடைய அப்பாவும் அம்மாவும் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. அம்மா என்னை பார்த்த உடனே, அருண அருண என்னடா இது, என்னடா உதட்டுல போய் லிப்ஸ்டிக்க போட்டிருக்க அப்படின்னு பதப்பதப்போட கேட்டாங்க. என்னுடைய அப்பா என்னை இழுத்து அவர் இடுப்புல கட்டி இருந்த பெல்ட்டால என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னுடைய சதையெல்லாம் பிஞ்சு போச்சு. ரத்தமும் வழிய ஆரம்பிச்சிச்சு. அப்பா என்னை அடிக்காதீங்கப்பா, இது என்னோட தப்பு இல்லப்பா, எனக்கு உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு நான் கதறினேன். ஆனா அப்ப கூட எங்க அப்பா நான் சொல்றத கேட்கவே இல்லை. என்னுடைய தங்கச்சி வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வந்துச்சு. என்னுடைய இந்த நிலைமைய பார்த்து பாவம் பரிதாபப்பட்டுச்சு. அதால எனக்கு என்ன சப்போர்ட்டா செஞ்சிட முடியும். ஓரமா நின்றுட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில என்னுடைய அப்பா அம்மா என்னை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. எனக்கு இந்த மாதிரி பொம்பளையா மாறணுங்கிற ஆசை வந்துருச்சு. இந்த நோயை குணப்படுத்த ஏதாவது மாத்திரை தாங்கன்னு கேட்டாங்க. அந்த டாக்டரும் பாவம் ஏதோ ரெண்டு மாத்திரை எழுதி கொடுத்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு என்னை ஒரு பெரிய ஜோசியர்கிட்டையும் கூட்டிட்டு போனாங்க. நீ பாவம் செஞ்சிட்ட பாப்பா, நீ மொட்டை அடிச்சேன்னா எல்லாம் சரியாயிடும்னு அவர் சொல்ல எனக்கு அடுத்த நாளே மொட்டையும் அடிச்சாங்க. அப்பையும் எதுவும் மாறல. அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பேயோட்டுறவர் கிட்ட என்னை கொண்டு போய் விட்டாங்க. அவரும் எனக்குள்ள ஏதோ ஒரு பொம்பளை ஆவி பூந்திருக்குன்னு சொல்லி சவுக்காலியே அடிச்சாரு. என்னால அந்த வலியை மட்டும் தாங்கவே முடியல. நானும் எல்லோரும் மாதிரி அடுத்த நாள் காலையில இந்த வீட்டை விட்டு ஓடிடலான்னு முடிவு பண்ணினேன். என் தங்கச்சிய எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட தலவாணி கடியில மட்டும் ஒரு நோட் எழுதி வச்சுட்டு ஓடி வந்துட்டேன். தங்கச்சி நீ நல்லா படிக்கணும், நீ டாக்டர் ஆகணும், அதுதான் நம்ம அப்பாக்கும் அம்மாக்கும் ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். கனத்த இதயத்தோட நான் பிறந்த வீட்டை விட்டு வந்தேன். அப்புறம்தான் இந்த சென்னைக்கு வந்தேன். ரோடு ரோடா தெரு தெருவா அலைஞ்சிருக்கேன். பாக்குறவங்க எல்லார்கிட்டையும் பிச்சை கேட்டிருக்கேன். கூட வரியான்னு கேட்பாங்களே தவிர 10 ரூபாய் போட என்னமோ அவ்வளவு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா பாம்பேக்கு போய் நான் அருணாவா மாறினேன். இதுதான் என் கதை அப்படின்னு தன்னுடைய கதைய சொல்லி முடிச்சாங்க அருணா. இந்த கதைய கேட்டதுல இருந்து என்னோட மனசு முழுக்க பாரமா தான் இருந்துச்சு.
என்னால் ரெண்டு நாள் சரியாக சாப்பிடவும் முடியல, தூங்கவும் முடியல. அடுத்த நாளிலிருந்து எப்போ நான் ட்ரெயினில் ஏறினாலும் உடனே அருணா இருக்காளான்னு தான் பார்ப்பேன். அவங்களும் இருப்பாங்க, அதே கார்னர் சீட்டில் உட்காந்துருப்பாங்க. தன் கையில் வச்சிட்டு இருந்த அந்த புக்கை படிச்சுட்டே வருவாங்க. ஆனால் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. சில நாள் அவங்களோட பிளவுஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கும், சில நாள் அவங்களோட புடவை கூட கிழிஞ்சு பார்த்துருக்கேன், பல நாள் அவங்களுடைய கண்ணும் வீங்கி இருக்கும், உதட்டுக்கு கீழே ரத்தம் வழிஞ்சிட்டே இருக்கும். ஒரு நாள் இன்னைக்கு அவங்க கூட பேசியே ஆகணும்னு முடிவு செஞ்சேன். அவங்க பக்கத்துல கூட போயிட்டேன். ரொம்பவே மெதுவான குரல்ல, அருணாக்கா அருணாக்கா, இந்த புக்கு, நான் ஒரு நர்ஸு அப்படின்னு ஆரம்பிச்சேன். என்ன ஏறிட்டு பார்த்தாங்க அருணாக்கா, ஒரு வெறுமையான பார்வையை என் மேல செலுத்தினாங்க. ஆமா, அதுல சோகம் இல்ல, சந்தோஷம் இல்ல, துக்கம் இல்ல, ஏக்கம் இல்ல, வெறும் வெறுமை. அப்படி ஒரு வெறுமையான பார்வையை இதுவரைக்கும் நான் யார்கிட்ட இருந்தும் பார்த்ததில்ல. ஆமா, இது என்னுடைய புக்கு தான், அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க. அருணாக்கா, நான் உங்க கூட பேசலாமா? அன்னைக்கு ஒரு நாள் உங்க ஃப்ரெண்டு கிட்ட உங்க கதையை சொல்லிட்டு இருக்கும் போது நான் அதை முழுசா கேட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும் போதே என்னை நிறுத்தினாங்க அருணாக்கா. நிறுத்து, என்ன மாதிரி ஆளுங்க கிட்டலாம் பேசக்கூடாது பாப்பா, உன்னை இந்த சமுதாயம் தப்பா நினைக்க ஆரம்பிச்சிடும். நீ சின்ன பிள்ளை, உனக்கு என்னை பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி விருட்டுன்னு அவங்களுடைய பேக் எடுத்துட்டு என்னை விட்டு நகர்ந்துட்டாங்க. இந்த பதில நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா இனிமே அவங்கள தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு மட்டும் மனசுல தோணுச்சு. எப்படி இருந்தாலும் அடுத்தடுத்த நாள் அவங்களதான் என் கண்ணு தேடிச்சு. ஒரு நாள் ட்ரெயின் ரொம்பவே கும்பலா இருந்துச்சு. அப்ப அவங்க அவங்களுடைய சீட்டுல இருந்து எழுந்து வந்தாங்க. கைய தட்டிக்கிட்டே எல்லார்கிட்டையும் காசு கேட்டாங்க. காசு கொடுத்தவங்க நெத்தியில கைய வச்சு ஆசீர்வாதமும் செஞ்சாங்க. என் கிட்ட வந்தவங்களுக்கு என்னோட பேக்ல இருந்து 100 ரூபாய் நோட்டை எடுத்து அக்கா இந்தாங்க அப்படின்னு சொன்னேன். வாங்கிப்பாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்த எனக்கு ஏமாற்றம்தான் கிடைச்சிச்சு. இல்ல வேணாம் அப்படின்னு என்னை விட்டு நகர்ந்து போயிட்டாங்க. ஏன் என்னுடைய பைசாவை வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள எழும்பிட்டே இருக்கும். அப்புறம் பல நாட்கள் ஓடிச்சு. எனக்கும் கல்யாணம் ஆகி நானும் துபாய்க்கு போயிட்டேன். ஆனா அருணா அக்காவுடைய முகம் மட்டும் இன்னி வரைக்கும் எனக்கு மறக்கவே இல்லை. அவங்களுடைய முகம் அடிக்கடி என்னுடைய நினைவுகள்ல வரும். அப்பெல்லாம் அவங்கள பத்தி நினைச்சிட்டு கண்ணுல 2 சொட்டு தண்ணி விட்டுட்டு தூங்காத இரவுகளும் எவ்வளவோ உண்டு. இப்ப 2023வது வருஷம், ஒரு 2 மாசம் முன்ன என்னுடைய பாஸ்போர்ட்டை ரினுவல் பண்ண இதே ஊருக்கு திரும்பி வந்தேன். பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போகணும் இல்ல, அதனால தாம்பரத்துக்கு ட்ரெயின் ஏறினேன். கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம அருணா அக்காவை திரும்பியும் பார்த்தேன். ஆனா இந்த முறை கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இல்ல, பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஓரமா ரொம்பவே வயசான தோற்றத்தோட மூஞ்சி எல்லாம் கூட கறிப்பூசி நாப்புல இருந்துச்சு. என்னையும் அறியாம என் கண்ணில இருந்து கண்ணீர் தார தாரியா கொட்டிச்சு. அருணாக்கா அருணாக்கா அப்படின்னு அவங்க கிட்ட ஓடி போய் நின்னேன். அக்கா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கையில இருந்த 1000 ரூபாயும் எடுத்து அவங்க கிட்ட நீட்டினேன். அவங்க திரும்பியும் என்ன மேல கீழே இறங்க பார்த்துட்டு, நல்லா ஞாபகம் இருக்கு பாப்பா, நீ நர்ஸு தானே, உன்னை ட்ரெயின்ல பார்த்த ஞாபகம் நல்லாவே இருக்கு. அக்கா அன்னைக்குதான் நீங்க என்கிட்ட இருந்து 100 ரூபாவை வாங்கிக்கவே இல்லை, இந்தாங்கக்கா 1000 ரூபாய் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல, வேணாம் பாப்பா, உன்னை பார்த்தா என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரியே இருக்கு, உன்கிட்ட இருந்து பணம் வாங்க என் மனசு என்னமோ சம்மதிக்கவே இல்லை, இதை நீயே வச்சுக்க, இந்தா அதோட சேர்த்து இந்த புக்கையும் நீ வச்சுக்க, என்னுடைய ஞாபகார்த்தமா, இது என்னுடைய கனவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்த அந்த புக்கை என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த புக்கை எழுதினவரு உலகத்திலேயே மிகப்பெரிய இருதய அறுவை சிகிச்சை செய்கிறவர். அந்த புக்கினுடைய பேர் என்ன தெரியுமா? மனிதர்களின் இதயம். உண்மையாவே மனிதர்களுக்கு இதயம் இருக்கா என்ன? இந்த கேள்வியோட நான் அந்த இடத்திலிருந்து நகர்ந்தேன். இதோட இந்த சிறுகதை முடியுது. இந்த கதை எப்படி இருந்தது, அருணாவினுடைய நிலைமைக்கு யார் காரணம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சிறுகதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். நன்றி. வணக்கம்.